ஓலைச்சுவடிகள், நூல்கள், பத்திரிகைகள், முத்திரைகள், பாவனைப் பொருட்கள், கலைப்பொருட்கள், போராட்டகால வெளியீடுகள், பணத்தாள்கள், நாணயங்கள், இப்படி மக்களின் வாழ்வியல் வரலாற்றை கூறும் ஆவணங்களை சேகரித்து பாதுகாப்பது ஒரு தனி நபர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 முதல் அரசியல், சமூக, பொருளாதார, கலை வரலாற்று பதிவுகளை சேகரித்து வருகின்ற அண்டன் ஜோசப் ஆவணகம் என்ற பெயரில் 1996 முதல் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்தும் கண்காட்சிகளை நடத்தி வருகிறார். 1989 முதல் ஏப்ரல் மாதம் 30 நாட்டை விட்டு கிளம்பி வருகிறான். இப்போ இந்த வருஷத்தோட சரியாக 30 நான் முத முதல் சேர்க்க தொடங்கினது முத்திரைகள். முத்திரைகள் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அனுப்புகிற கடிதங்கள் அப்படியெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தினான். அதோடு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்தில் நடந்த யுத்தங்களும் எங்களுக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா நான் அந்த இதில் இருந்து எங்களுக்கு கடிதமே சிலவில் வராது. நாங்கள் ரேடியோக்கள் இதுகளை கேட்டு தான் நாங்கள் நியூஸ்கள் எல்லாம் கேட்டு இதாக்கியிருக்கிறோம். அது அப்படியும் இருந்து 1.5 நான் குவைட்டில் இருக்க, குவைட்டை விட்டு வலிக்கிற வேண்டிய சூழ்நிலை கிடைச்சிது. வாசிப்பு இது கூட, பேப்பர்கள் இதுகள் வாசிக்கிறது கூட, அந்த இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 13 பேப்பர் ஒரு கிழமைக்கு வாங்கி வாசிச்சிருக்கிறேன். நான் அந்த கூடுதலான என்ற சேகரிப்பை பார்த்திங்கன்றால் 91-92 இருந்து நான் சேகரித்த பேப்பர்கள் தான் அந்த காலத்தோடு இருந்த பேப்பரோ முத்திரையெல்லாம் இருந்தானே அதுகளில் இருந்தான் சேர்க்க நான் தொடங்கினேன். இந்த ஆவணகம் தொடர்பான என்னுடைய கருத்தை கூறுவதென்றால், அண்டன் ஜோசஃபில் தான் நான் அதை தொடங்கலாம். ஆவணகத்தில் அல்ல, ஆவணகம் பின்னர் வந்தது. அண்டன் ஜோசப் என்ற அந்த சிறு புள்ளியிலிருந்து தொடங்கியது இது. ஐபிசி வானொலியை தொடக்கி நடத்திய வேளையில் இந்த இளைஞனை வானொலியில் சந்தித்தவன் நான், குரலால் சந்தித்தவன் நான். இவனோடு சில இளைஞர்கள் அதில் பங்கெடுத்தார்கள். இவர்களுக்கென ஒரு தனியான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அதில் இவர்களை ஊக்கப்படுத்தினோம். அந்த வேளையில் முத்திரை சேகரிப்பது, பழைய பணங்கள் சேகரிப்பது போன்ற விடயங்களை இந்த இளைஞன் ஆர்வத்தோடு தொடங்கியிருப்பதை அறிந்தோம். நூல்களை சேகரிக்கும் இந்த பணி ஒரு மிக முக்கியமான பணி. குறிப்பாக இலங்கையில், அதுவும் யாழ்ப்பாண நூலகத்தை இழந்திருக்கும் நாம், யாழ்ப்பாண நூலகத்தின் எங்களுடைய சுவடிகள், பழைய புத்தகங்கள், ஏடுகள் இவற்றையெல்லாம் இழந்துவிட்ட நாம் இனி அந்த காலத்திலிருந்து எழுதப்பட்ட நூல்களை ஏனும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை புலம்பெயர்ந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆவணகம் என்ற அந்த பலகையை பார்த்த உடனேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அதில் நூலகம்தான் அங்கே முகப்பு படமாக போட்டிருந்தது. உண்மையாக எனக்கு எங்கள் அறிவு கோயிலை கண்டது மிகவும் மகிழ்ச்சி. அதே மாதிரி உள்ளே சென்ற பொழுது அங்கும் அறிவு புதையல்கள், பழைய காலத்து பத்திரிகைகள் அவற்றை பார்த்தது, பழைய நோட்டுகளை பார்த்தது, பண நோட்டுகளை பார்த்தது, முத்திரைகளை பார்த்தது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது.
இந்த ஆண்டன் ஜோசப் என்ற அந்த தனி விதையிலிருந்து உருவான மரம்தான் இன்று நீங்கள் கூறும் இந்த ஆவணகம். இந்த ஆவணகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நான் ஆவணகத்தை பார்க்கவில்லை, ஆவணகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஆண்டன் ஜோசப்பை தான் நான் பார்க்கிறேன். அவன் நடத்திய அனைத்து கண்காட்சிகளும் எந்த ஒரு அமைப்பு நடத்திய கண்காட்சி அல்ல, எந்த ஒரு கூட்டம் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பெரிய தலைமைகள் நடத்தின கண்காட்சி அல்ல. அந்த சிறுவனே அன்று அவன் எனக்கு அறிமுகமானது ஒரு சிறுவனாக அந்த சிறுவனே நடத்திய கண்காட்சிகள். இன்று அந்த கண்காட்சியின் சில பகுதிகளை நான் பார்வையிட்டு வந்திருக்கிறேன். அவனுடைய முத்திரைகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றனவோ நான் பார்க்கவில்லை. ஆனால் அவன் சேகரித்து வைத்திருக்கும் இந்த நூல்கள் மண்ணில் எங்கு எங்கு எந்த மூலை முடுக்கில் எத்தகைய நூல்கள் வெளியாகினவோ அந்த காலத்திலிருந்து அவற்றையெல்லாம் இங்கே பார்க்க முடிந்தது. நான் அறிந்த பல எழுத்தாளர்கள் கவிஞர்களுடைய ஆக்கங்களை நான் இங்கே கண்டேன். ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அந்த இனத்தின் இனம் பயன்படுத்திய பொருட்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இதன் எதிர்மாறான விஷயங்களை கவனித்தால் ஒரு இனத்தை ஒரு மொழியை அழிப்பதற்கு அந்த இனத்தின் நூலிலங்களை அழிக்கிறார்கள். நான் யாழ்ப்பாணத்து நூலிலயத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை, பல நாடுகளில் அந்தந்த நாடுகளின் நூலிலங்களை அழித்திருக்கிறார்கள் எதிரிகள். அதாவது நூலிலத்தை அழித்து விட்டால் அவர்களின் கலை கலாச்சாரம் அழிந்துவிடும் என்ற கருத்து. அவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு எதிர்ப்பதற்கு ஆண்டன் போன்ற தமிழ் தம்பிகள் இங்கே அத்தனை போருக்கு பிந்திய காலத்து அத்தனை பத்திரிகைகள், அத்தனை நூல்கள், அது மட்டுமில்லை அங்கு அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அத்தனையும் இங்கே சேமித்து பாதுகாத்து காட்சி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆவண தொகுப்பும் திரட்டும் காட்சியும் தமிழ் மக்களுக்கு மிகவும் அரிய ஒரு சொத்தாகும். தமிழ் ஆவணங்களுடைய பல்வேறுபட்ட காட்சிகளை நான் பல சந்தர்ப்பங்களில் பல நாடுகளில் பார்த்திருக்கின்றேன். அத்தகைய அந்த ஆவண காட்சிகள், காட்சிப்படுத்தல்கள், தொகுப்பு, தரவு, திரட்டு என்பவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நண்பர் ஆண்டன் ஜோசப் அவர்கள் காலம் காலமாக ஏராளமான தனது நேரத்தை செலவழித்து பொறுமை காத்து இப்படி ஒரு அரிய ஒரு திரட்டை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். இலங்கை தமிழர்களுக்குரிய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஒரு ஆவணப்படுத்தல் இலங்கைக்கு வெளியே என்று ஜெர்மனியிலே இது கிரமமான முறையில் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதும் பாராட்டுதலுக்கும் உரிய ஒரு செயற்பாடு. குறிப்பாக ஒவ்வொரு இனமும் தனக்கு முன் சந்ததியினர் அல்லது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அதற்காக சில சமயங்களில் பல கோடி ரூபாய் செலவழித்து அவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர்கள் தங்களுடைய முன்னோர்களினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு தாங்கள் முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்தோம் என்பதை ஆராய்ச்சி செய்வார்கள். ஆகவே இந்த ஒரு ஆவணப்படுத்தலானது இப்போது 30 வருடங்களுக்கு முதல் என்ன நடந்தது எங்கள் பலருக்கும் தெரியாது. இது இளைய சமுதாயத்தினருக்கும் இனிவரப்போகின்ற சமுதாயத்துக்கும் தங்களுடைய அடி என்ன செய்தது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வித்திட்டிருக்கின்றார். ஆண்டன் ஜோசப் தனது ஆவணகத்தின் 50வது கண்காட்சியை கடந்த 2019 அக்டோபர் 13 நாள்
தான் வாழுகின்ற ஜெர்மனியின் மூனிச் நகரில் நடத்தியிருந்தார். இந்த நிகழ்வில் கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிச்சயமாக இந்த கண்காட்சி செய்ய தொடங்கினேன்னு சொன்னால் நான் முத முதல் கண்காட்சி செய்கிறதுக்கு ஒன்று கூட அறிந்தது ஐபிசி வானொலின்னு சொல்லணும். அந்த ஐபிசி வானொலியில் நாங்கள் புதியதோர் உலகம் செய்வோன்ற நிகழ்ச்சியில் 10-12 இளைஞர்கள் யுவதிகள் சேர்ந்து இதை தொடங்கியிருந்தாங்க. அது மூலமாக நாங்கள் முதல் கண்காட்சி 1997 கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஜூன் மாதம் அல்லது மே மாதம் 5-ஆம் மாதமாக இருக்கும் நினைக்கிறேன். அதோட தொடங்கின கண்காட்சி காட்சிப்படுத்தல். அதுக்கு பிறகு அந்த வானொலி மூலமாக நான் 4 கண்காட்சிகள் செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 5-ஆவது கண்காட்சியிலிருந்து நான் தனியாக தான் செய்து கொண்டு வரேன். அதுவும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணுமெண்டா ஒருத்தர் அழைப்பில் நான் போய் இல்லை, ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை கேட்டு நான் அடித்து போய் வந்தது தான் கூட. முழுக்க முழுக்க நானாக அடித்து கேட்டு போயிட்டு தான் சொல்லணும். அது எனக்கு என்ன காரணம்னு சொன்னால் அதாலேயே நான் ஒரு கண்காட்சி கண்டு சொல்லியே புத்தகங்களோ பேப்பரோ அல்ல காசாக சேர்க்க முயற்சி செய்கிறேன். அதுதான் என்ன இந்த இதுக்கு வர்றதுக்கு காரணமாயிருந்து சொல்லலாம். இது கூட நாங்கள் இதுவரைக்கும் 50 கண்காட்சி படுத்தியிருந்தால் கூட இது ஒரு வளர்ச்சி இல்லை, இந்த தேடல்ல ஒரு படி என்று சொல்லணும். இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆவணங்கள் சில நூல்களுடைய முதலாவது பதிப்பு இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்காது. உதாரணமாக மாவட்டபுரத்தில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் சச்சிதானந்தன் அவருடைய யாழ்ப்பாண காவியம் அந்த பதிப்பு இப்பொழுது எங்களுக்கு கிடைக்காது. அதுபோல் மகாவீனுடைய கூடையினுடைய முதலாவது பதிப்பு அது கிடைக்காது. இதுபோல் கண்டியிலிருந்து வெளிவந்த மிகவும் தீவிரமான ஒரு இலக்கிய பத்திரிகை நதி அதனுடைய அந்த சைக்ளோசைல் பண்ணப்பட்ட இதழ் இவருடைய தொகுப்பில் இருக்கிறது. அது இப்பொழுது எங்கும் கிடைக்காது. இவ்வளவு பல்வேறுபட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த இதழ்களுடைய முதலாவது பிரதிகளை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். இது நான் உங்களுக்கு சொன்னது இப்பொழுது ஒன்று அல்லது இரண்டு உதாரணங்கள் தான். தென்னிந்தியாவிலே கீழடி என்ற இடத்துல தொல்பொருள் அறவை ஆய்வாளர்கள் தோண்டி தோண்டி எங்களுடைய மூதாதையர்களுடைய பொருட்களை கண்டுபிடித்ததாக படித்திருப்பீர்கள். இங்கேதான் தமிழினம் எவ்வளவு பழைய இனம், எந்த காலத்துக்கு முந்தியது என்று சொல்லி அந்த கீழடி ஆய்வுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பொருட்கள் இன்னும் ஒரு 5 வருடத்தில் 10 வருடத்தில் 15 வருடத்தில் எவ்வளவு பெருமதி வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்காலம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். உதாரணமாக அந்த நாணயங்கள் 5% 50% கரன்சி நோட்டுகள் ஒரு காலத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டவை. இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட கரன்சி நோட்டுகள் 50% ஒரு ரூபாய்க்கெல்லாம் நோட்டுகள் அவையெல்லாம் இங்கிலாந்து சந்தையை இங்கிலாந்து பற்றி இங்கிலாந்தினுடைய தாய் வீடு போன்றது அங்கு அந்த கடைகள் அங்கே நாணயங்கள் விற்பதற்கான சில கடைகள் இருக்கின்றன. அங்கே போனால் இவற்றுக்கு பெருமதியோ அலாதியாக இருக்கும். ஆனால் அன்றன் எந்த விதமான பொருளாதார நோக்கம் இல்லாமல் இவற்றை பாதுகாப்பாக ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு பொருட்காட்சிக்கு அற்புதமான கண்காட்சி இந்த அவருடைய
இந்த இன்றைய 50வது கண்காட்சி ඉතින් අද දවසේ ගොඩක් සන්තෝසයි අපිට දැන් මෑත ඉතිහාසයේ අපිට පුරා පුරාත්මක දේවල් ගොඩක් දැනගන්න හම්බ වුණා මේ වගේ මුද්දර පත්තර පිත්තල බඩු වේවැල් වගේ දේවල් මෙතනින් ගොඩක් දැක බලාගෙන ලොකු දැනුමක් එනවා මේකේ මේ ඇන්ටනයාගේ අදහස වෙලා තියෙන්නේ යාපනය ලයිබ්‍රේක ගිනි ගත්තට පස්සේ එයා ඒක දැකලා ඒකෙන් ඇති වුණු කම්පනේ අර ඇති වුණ මේ හිතේ වේදනාවත් එක්ක එදා ඉඳන් අවුරුදු 13 ඉඳලා මේ දක්වාම එයා මේ පුරා විද්‍යාත්මක දේවල් එකතු කරන්න එයාගේ හොබි එකක් විදිහට පටන්ගෙන තියෙනවා ඉතින් ගොඩක් සන්තෝසයි අපි දන්නේවත් දැකලවත් නැති දේවල් අවුරුදු ගාණක් ආපස්සට මේ අවස්ථාවෙන් දැක බලා ගැනීමට හම්බ වුණා මුදල් තඩවේ ආගෙන අන්ද තමිලිල උள்ள ஏடுகளை கண்ணாடியே போட்டு மிகச்சிறிய எழுத்திலே இருக்கின்றது அங்கு அது மிகவும் கரையான அரித்து அப்படி இருந்தாலும் அதை வாசிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றது இதை நான் இதற்கு முதல் புத்தகத்தில் வாசித்திருக்கின்றேன் கேள்வியுற்றிருக்கின்றேன் ஆனால் இன்று நேரடியாக பார்வையிட்டேன் அது தவிரவும் இந்த போர் சம்பந்தமான காலங்களிலே எவ்வாறு இந்த மது பகுதி துன்பமுற்றிருந்தது என்பதும் காக்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இரு பகுதிகளும் என்னை அதை தூண்டும் வகையில் அமைந்திருந்தது இந்த காலத்து மாணவர்களுக்கு மிகவும் அவசியமானது ஹேண்ட்ஸ் ஆன் கண்ணால் சும்மா இந்த காலத்திலேயே ஒரு பத்திரிகை வந்தது அப்படி ஒரு பத்திரிகை இந்த தலைப்பிலே வந்ததுன்னு சொல்லி நாம் அந்த பத்திரிகையை அப்படியே வைத்திருக்கிறார் இப்படி நான் ஊடகத்துறையை சேர்ந்தவன் எனக்கு நிறைய பத்திரிகைகள் தெரியும் ஆனால் நான் கேள்விப்படாத பத்திரிகைகள் எல்லாம் வந்து இன்று பார்த்தேன் கேள்விப்படாத அப்படியான தமிழ் பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன மிகவும் அற்புதமான பரப்பு எனவே பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்கள் மாணவியர் இந்த அவர்களுக்கு தேவையான தகவல் இந்த கண்காட்சியில் இருக்கிறார் அடுத்த பரம்பரையினருக்கு நடந்தவைகளை நாங்கள் தெரியப்படுத்துவது இவ்வாறான ஆவணங்கள் மூலம்தான் ஏனென்றால் இப்போ உள்ள இளம் தலைமுறையினருக்கு யாழ்ப்பாணத்தில் அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்ததென்றே தெரியாது அவர்களுக்கு எமது பாரம்பரிய சொத்துக்களை பற்றியும் எமது கலை கலாச்சார பொக்கிஷங்கள் பற்றியும் தெரியப்படுத்துவதற்கு இவ்வாறான ஆவணப்படுத்தல் நிச்சயமாக உதவும் என்று நான் நினைக்கிறேன் நொதகு தேவால் கொடாக் දැක බලාගෙන ඒ වගේම ආපස්සට ලොකු දැනුමක් ලබා ගැනීමට තියෙන මොකද අපිට යුරෝපීය රටක ඉඳලා මේ වගේ දේවල් දැක ගැනීමට හම්බ වෙන කලාතුරකින් මමවත් ඇත්තටම මේ වෙනකල් ලංකාවේවත් දැකලා නැහැ. ඉතින් ඒකින් දා මේ අවස්ථාව ලොකු සන්තෝෂයි ඇත්තටම. இந்த கண்காட்சியை பார்த்தபொழுது என்னுடைய முதலில் இருந்து மனதில் எழுந்தது தமிழ் என்ற அடையாளமும் அது மதம் சார்ந்தது அல்ல. அது மொழியும் மொழி உணர்வும் எங்களுடைய திணையும் சார்ந்த அடையாளம் தமிழை எந்த மதத்தோடும் நாங்கள் சேர்க்க முடியாது அந்த வழியில் பார்த்தீர்கள்னு சொன்னால் இஸ்லாமிய எழுத்தாளர்கள் கலைஞர்களுடைய நிறைய படைப்புகள் இருக்கின்றன மலையகத்திலிருந்து வந்த சில முக்கியமான எழுத்தாளர்களுடைய படைப்புகள் இப்பொழுது வெளி இடங்களில் கிடையாது ஆனால் இவரிடம் இருக்கின்றன அதுபோல கத்தோலிக்கம் கிறிஸ்தவம் பௌத்தம் சார்ந்து வந்த தமிழ் படைப்புகளும் இதில் இருக்கின்றன இதுதான் தமிழுக்கும் தமிழ் மரபுக்கும் தமிழ் தொன்மைக்குமான முக்கியமான அடையாளமும் பங்களிப்பும் எங்களுடைய மொழி தமிழ் எங்களுடைய பண்பாடு மதங்களை கடந்தது அந்த செய்தியை அவர்கள் உணர்ந்தோ உணராமலோ அறிந்தோ தெளிந்தோ ஒரு தாக்கமான முறையில் இந்த ஆவண கண்காட்சி கூட எங்களுக்கு தந்திருக்கிறார் அதற்காக என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள் Thank you.
ஆவணங்கள்னு சொல்லக்குள்ள அது இன மத மொழிய தவிர்த்து தான் இந்த ஆவணம் என்ற சேகரிப்பில் நாங்கள் ஈடுபடணும். இதில் ஒரு சமயமோ அல்லது இதை பார்த்து அல்லது இன்னொரு ஆளுடைய இதை பார்த்து சேர்த்தால் அது ஒரு ஆவணப்படுத்தலாக இருக்காது. அதனால் எந்த இது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல்ல அதை ஒரு கணனிமயப்படுத்துகிறதை விட நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு கன வசதிகள் இருக்குது இங்கே ஆவணப்படுத்தி வைக்கிறதுக்கு. அந்த வகையில் எனக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வெளியீடுகள் இதுகளை தந்து உதவினா எனக்கு பெரிய உதவியாக இருக்கும்ன்றதான் என்னோட இது. அடுத்தது நாங்கள் மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கணும் என்றில்லை, நீங்களும் சேர்ந்து செய்து இப்படி இதைகளை பார்த்து செய்தீங்கன்னு சொன்னால் நாலு பேர் கை கோத்தால் இன்னும் பல விஷயங்களை ஆவணப்படுத்தலான்றது தான் இந்த இது மூலமாக சொல்லுது. முக்கியமான விஷயம், இன்று இந்த கண்காட்சி இலவசமாக நடத்தப்படுகிறது. யாராவது ஒரு பணம் கேட்கவும் இல்லை, இன்னும் கடம் கொடுக்கவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக பொருள் உள்ளவர்கள் அள்ளி வழங்க வேண்டும். இப்படியான கண்காட்சிகளை எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு, நிச்சயமாக இவை பல விதத்தில் நடக்க வேண்டும் என்று என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பொருள் வசதி வேண்டும். இது ஒரு 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 இயக்கம் என்று நடத்த வேண்டிய விஷயம். ஒரு இயக்கம், ஒரு சமூகம், ஒரு மன்றம் ஒன்று நடத்த வேண்டிய விஷயம். இவர் தனி மனிதனாக நடத்துகிறார். அவருக்கு தகுந்த ஊக்கம் வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். லைப்ரரி நூலகம் கட்டாயமாக இங்கு ஜெர்மனியில் ஒரு கட்டிடமாக கட்டப்பட்டு அதை பலரும் வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி ஒரு கூடமாக அமைக்க வேண்டுமென்றது எனது தாழ்மையான விருப்பம். இதற்கு கட்டாயம் இங்கு வந்து உள்ளவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இதேபோல் இனிய நாடுகளிலேயும் இவ்வாறான சுவடி நூல்கள், பழைய பனையோலை சுவடிகள், முத்திரைகள், நாணயங்கள் பாதுகாக்கப்பட்டு வைப்பது ஒரு கலைக்கூடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு எமது முயற்சி பங்களிப்பும் கட்டாயம் கிடைக்கும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் எந்த பின்புலமும் இல்லாமல் தனி ஒருவராக மக்களின் வாழ்வியல் பதிவுகளையும் அரசியல், சமூக, பொருளாதார, கலை சார்ந்த வரலாற்று பதிவுகளையும் சேகரித்து வருகின்ற அண்டன் ஜோசப்பின் ஆவணகம் மேலும் விரிந்து பறந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்பதை அவரது 50வது கண்காட்சி புலப்படுத்தி நின்றமை குறிப்பிடத்தக்கது.